நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்கு காரியத்திற்காக அனுப்பப்பட்டார். அது ஒரு காபாவை கட்டிவிட்டு அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் அவர்கள் துஆ செய்ய அவர்களுடைய அனந்தவ புதல்வர் அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு ஆமீன் சொல்ல இரண்டு பேர்களும் கேட்ட துஆ அபாஸ் பீஹிம் ரசூலன் மின்ஹும் எதிர்வாலையும் ஆயாட்டி ஒரு அள்ளி முகம் ஒரு கிட்டாமல் இருக்குமா ஒரு வெற்றியையும் இப்போ அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதுவா நாலு விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு தூதர் இங்கிருந்து இவர்களிலிருந்த ஒரு தூதர் வர வேண்டும். அந்த தூதருக்கு உன்னுடைய வேத வசனங்கள் இறக்கப்பட வேண்டும். அந்த வேத வசனங்களை முதலிலே அவர் மக்களுக்கு போதி காட்ட வேண்டும். இரண்டாவது அதற்கான விளக்கத்தை அவர் சொல்ல வேண்டும். மூன்றாவது அதிலிருந்து பெறுகின்ற சட்டத்திட்ட நுட்பங்கள் ஞான கருத்துக்களை அவர் சொல்ல வேண்டும். நாலாவது மக்களை அவர்களுடைய இதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும். இந்த நான்கு வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு தூதரை இவர்களில் இருந்தே நீ அனுப்ப வேண்டும் என்று துஆ கேட்கிறார். அந்த துஆ ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ பூராத்தையும் அல்லாஹ் ஒப்புக்கொண்டான். மக்காவிலே ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டுவதற்கு முன்னால் கேட்ட துஆவையும் ஒப்புக்கொண்டான். காபாவை கட்டும் போது கேட்ட துஆவையும் ஒப்புக்கொண்டான். அதில் ஒரு முக்கியமான துஆவை சொன்னேன், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செய்தி தான். தங்களுடைய மருமகளிடத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் ரெண்டு மருமகளிடத்திலே பேசியிருக்கிறார்கள். முதல் மருமகளை இஷாராவாக அவர்களை வீட்டிற்கு அனுப்பிவிடும்படியாக சொல்லி அனுப்பிவிட்டு அனுப்புகிறார்கள். இரண்டாவது முறை வரும்போது ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டாவது மனைவியை சந்திக்கிறார். அவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், இஸ்மாயில் எங்கே? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டிற்கு வேட்டையாட சென்றிருக்கிறார், எங்களுக்காக உழைக்கப் போயிருக்கிறார்கள் என்று அவர்களை புகழ்ந்து பேசுகிறார்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது என்று கேட்கிறார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போது ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி சொல்கிறார்கள், நாங்கள் இங்கே நிம்மதியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்லும்போது உங்களுடைய உணவு என்ன? அது சந்தோஷமா இருக்கிறோம் என்று சொன்னதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை, எங்களோடு வந்து சாப்பிடுங்களேன், கீழே இறங்குங்களேன், வாகனத்திலேயே அமர்ந்திருக்கிறீர்களே, கொஞ்சம் கீழே இறங்கி எங்களோடு சாப்பிடுங்களேன். வீட்டில் இருக்கா இல்லையாங்கிறத தெரியல, அப்படி இருந்த நிலையிலேயே அவர்கள் சாப்பிடுங்களேன் என்று சொல்கிறார்கள். அம்மா உங்களுடைய உணவு என்ன என்று கேட்கிறார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ரொம்ப முக்கியமான தகவல் இது, எங்களுடைய உணவு இறைச்சி என்று அவர்கள் பதில் சொல்கிறார்கள். இறைச்சி மட்டும்தான் சாப்பாடு. பானம் என்ன? தம்தம் கணக்கு தண்ணி. இந்த இரண்டையும் சொன்ன உடனே அந்த நேரத்தில் அங்கே தானியங்கள் எதுவும் கிடையாது, இந்த ரெண்டு சாமானம் தான் இருக்கு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்து விடுகிறார்கள். இந்த மக்களுக்கு லஹமிலேயும் இறைச்சியிலேயும் தண்ணீரிலேயும் நீ பரக்கத்தை செய் என்று துஆ செய்து விடுகிறார். இந்த நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை உலகத்திற்கு நினைவூட்டுகிறார்கள். அல்லாஹ் கவனிக்க, இதுதான் முக்கியமான பாயிண்ட்.
முழு உலகத்திற்கும் ஒரு விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவூட்டுகிறார்கள். உலகத்திலேயே ஒரே ஒரு ஊரில் மட்டும் வேற எந்த விதமான பக்குவங்களும் இல்லாமல் இறைச்சியை அவிச்சோ அல்லது பொறிச்சோ அந்த ஆனங்கனவங்க இது என்ன எண்ணெயெல்லாம் கிடையாது, அதனுடைய கொழுப்பில் போட்டே பொறிச்சோ அதை தின்றுக்கிட்டு அதே போல அந்த தண்ணீரையும் குடித்து கொண்டு ஒரு மனிதனால் உயிர் வாழ முடியும். மக்காவை தவிர வேறு எந்த ஊரிலையும் இது சாத்தியமில்லை. இது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ, வேற எங்கேயும் சாத்தியம் இல்லை. மனிதனுக்கு எவ்வளவோ வைட்டமின்கள் தேவைப்படும், மனிதனுக்கு எவ்வளவோ மினரல்ஸ் தேவைப்படும், அத்தனை மினரல்ஸும் அத்தனை வைட்டமின்களும் வெறும் இறைச்சியில மட்டும் கிடையாது. ஆனா மக்காவில் மட்டும் அந்த இறைச்சியையும் சாப்பிட்டு கொண்டு தண்ணீரையும் சாப்பிட்டு கொண்டு மௌத்தா போற வரைக்கும் வாழலாம், வாழ முடியும். இது மக்காவுக்கு என்று தனி ஸ்பெஷல். இப்ப மசாலாசெல்லாம் போட்டு இப்ப ஆக்குறா, மசாலாசெல்லாம் போடாமையே ஆக்கினாலும் அவரால் உயிர் வாழ முடியும், அவருக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் கிடைக்கும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள், பெருமானாருடைய வருகைக்கு துஆ செய்கிறார்கள், அவர்கள் செய்ய வேண்டிய பணியை பற்றியும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். நான்கு பணிகளை சொல்கிறார்கள். ஒன்று, அல்லாஹ்வுடைய கலாமை அவன் எப்படி இறக்குகிறானோ அப்படியே மக்களுக்கு ஓதி காட்ட வேண்டும். இரண்டாவது, அதற்கான பொருள் சொல்ல வேண்டும். அந்த பொருள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருவாக்கியங்களான ஹதீஸ். குர்ஆன், குர்ஆனுக்கு விளக்கமாக இருப்பது தான், மற்ற மூன்று விஷயங்களும் குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் தான், மற்ற மூன்று விஷயங்களும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆக ஹதீஸ், குர்ஆன் எப்படி அல்லாஹுவால் அருளப்பட்ட வகையோ அதே போல அதற்கான விளக்கமும் அதிலிருந்து பெறுகின்ற சட்டங்களும் அதே மாதிரி அதிலிருந்து பெறுகின்ற மனப்பக்குவமும் அனைத்துமே குர்ஆன் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வஹீனா, அந்த வஹி ஓதி காட்டப்பட்ட வஹி. ஹதீஸ் என்பது ஓதி காட்டப்படாத வஹி. அல்லாஹ்வுடைய கலாமுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் தான் விளக்கம். அதற்கு மாற்றமாக விளக்கத்தை வெளியிலே தேட முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி கேட்கிறார், நான் யாருக்கு கடமைப்பட்டவன், ரொம்ப கடமைப்பட்டவன், மனிதர்களுள் நான் யாருக்கு ரொம்ப கடமைப்பட்டவன் என்று கேட்கிறார். அப்போது பெருமானார் சொல்கிறார்கள், உம்மக்கே உன்னுடைய தாய்க்கு என்று சொல்கிறார். அடுத்து யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கேட்கிறார், உம்மக்கே உன்னுடைய தாய்க்கு என்று திரும்பவும் சொல்கிறார். அடுத்து யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கேட்கிறார். அப்போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மக்கே உன்னுடைய தாய்க்கு என்று சொல்கிறார். அடுத்து யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கேட்கும் போது சும்மா அபாக்க பிறகு உங்க அத்தாவுக்கு என்று சொல்கிறார். இது ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு ஹதீஸினுடைய எதற்கு இந்த ஹதீஸ் விளக்கம் என்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹா வவலஅத்துஹு குர்ஹா. அதாவது தாய் தகப்பனுடைய சம்பந்தம் இல்லாம தாய்க்கு மூணு நிலைப்பாடுகள் இருக்கிறது. அதுல தகப்பன் கூட்டி சேர முடியாது, அவன் பங்காளியாகவும் பங்கு சேர முடியாது. அந்த மூணு பாயிண்ட்கள், ஒன்னு 10 மாசம் அவ தான் சம்மந்த தீரணும், நான் 5 மாசம் நீ 5 மாசமா சமப்பா சமைக்கலாம் என்று சொல்லி ரெண்டு பேரும் ஒத்து பேச கூட மாட்டா, சாத்தியம் இல்லாது. அவ தான் சமைக்கணும்.
நிர்பந்தமாக அவள் சுமக்கிறாள். அதற்கு பின்னால் நிர்பந்தமாக அவனை பிரசவிக்கிறாள். அந்த பிரசவ வேதனையை அவள்தான் அனுபவிக்கிறாள். அதில் கணவனுக்கு எந்த விதமான பங்கும் இல்லை. ரெண்டு, மூணாவது, இரண்டு ஆண்டுகள் அந்த குழந்தைக்கு தன்னுடைய ரத்தத்தில் இருந்து உதிரத்தில் இருந்து பாலாக்கப்பட்ட அந்த பாலை அவள் ஊட்டுகிறாள். இதற்காக பலவிதமான சித்திரவதைகளை அவள் அனுபவிக்கிறாள். அந்த குழந்தை வாழ வேண்டும் என்பதற்காக வயிற்றில் அந்த குழந்தையை சுமக்க ஆரம்பித்ததிலிருந்து அவள் பத்தியம் இருக்க ஆரம்பித்து விடுகிறாள். நல்ல உணவு சாப்பிட முடியாது, நிம்மதியாக உறங்க முடியாது. இப்படிப்பட்ட மனிதனுடைய தேவைகள் எதையும் முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாமல் 30 மாதங்கள், குறைஞ்சது 30 மாதங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். அதாவது 6 மாசம் வயிற்றில், 6 மாசத்துல குழந்தை பிறக்கலாம், அதுக்கு பின்னால் 2 வருஷம் 2.5 வருஷம் சொல்லி ஒரு கணக்கு சொல்றாங்க. ஆக 30 மாதம் என்றும் 2 ஆண்டுகள் பால் ஊட்டுதல் என்றும் இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆக இந்த ஆயத்தின் அடிப்படையை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். 3 முறையை உன்னுடைய தாய்க்கு நீ கடமைப்பட்டிருக்கிறாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவது இந்த ஆயத்துக்கு விளக்கம்தான். ஆக குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கு விளக்கமாக அமைந்திருப்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹாதீஸ்கள், ஹதீஸ்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விளக்கத்தை சொல்வதோடு அந்த விளக்கத்திலிருந்து வருகின்ற சட்ட திட்டங்களையும் மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அதற்கு மேல் மக்களுடைய உள்ளங்களை பரிபக்குவப்படுத்தினார்கள், அவர்களை தூய்மைப்படுத்தினார்கள், உள்ளத்தை தூய்மைப்படுத்தினார்கள். ஆக இத்தனை இயல்புகளையும் சுமந்திருக்கின்ற ஒரு ஒப்பற்ற அல் குர்ஆனுக்கு விளக்கமாக அமைந்திருப்பதுதான் ஹதீஸ்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத விஷயங்களே இல்லை. குர்ஆன் சொல்லித்தராதது எதுவும் இல்லை. எல்லாவற்றையுமே குர்ஆன் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. உலகத்திலே நாம் வாழ வேண்டிய முறைகள் அனைத்தையும் எல்லாத்தையும் தெளிவாக வல்ல அல்லாஹ் நமக்கு அருளி இருக்கிறான். அந்த அருள் வேதத்தினுடைய விளக்கமாக இருக்கின்ற ஹதீஸ்களை அதைத்தான் அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுவே நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹுவே உண்மையிலேயே நீங்கள் பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தால், நபி அவர்களை முழுமையாக நீங்கள் துயருங்கள். நபி அவர்களை நீங்கள் முழுமையாக துயர்ந்தால் அல்லாஹுவினுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும் என்று வல்ல அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உள்ளு உம்மத்தையும் எது போல் உழைச்சென்னா என்னுடைய உம்மத்து அனைவரும் சொர்க்கத்தில் உழைந்து விடுவார்கள். இல்லா மன்னாபா, இல்லா மன்னாபா, என்னுடைய உம்மத்தில் இருந்தும், என்னுடைய உம்மத்தில் ஒருவனாக பிறந்தும், என்னில் ஒருவனாக இருப்பதற்கு விரும்பாதவனை தவிர என்று பெருமானார் சொல்வார். அப்போது கேட்கப்பட்டது, உமை ஏவா யார சொல்லா, தங்களுடைய தலைமையை பற்றியிருந்தும் அதை விட்டு ஒதுங்கக்கூடியவன் எவன் இருக்கிறான் என்று கேட்கும்போது கருணையே உருவான காத்தவு நபி சொல்வார்கள், மன்னா தானி தகவல் ஜன்னா, எவர் எனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாரோ, என்னுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாரோ, கீழ்ப்பணிந்து நடக்கிறாரோ, அவர் ஒமன் அதானி தகவல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார். ஒமன் அசானி, எவர் என்னுடைய உத்தரவுகளுக்கு மாறுபுரிகிறாரோ, அப்படிப்பட்டவர்களைத்தான் என்னுடைய தலைமையை ஏற்க விரும்பாத ஒதுங்கிக் கொண்டவர்கள் என்று நான் குறிப்பிட்டேன் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்க பெரிய நசீபது. அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நசீபுகளிலேயே மிகப்பெரிய பாக்கியம். அது தக்கலையில் அடங்கி இருக்கின்ற வீரப்பா அவர்கள் அழகாக சொல்லுவார்கள். அந்த பாக்கியத்தை பற்றி விளக்குவதற்கு தக்கலையில் அடங்கி இருக்கின்ற வீரப்பா அவர்கள் சொல்லுவார்கள், தலை கீழும் கால் மேலுமாய் நின்று
உத்தக்காலால இல்லை, தலையை கீழே, தலையை கீழே வைத்து ரெண்டு காலையும் மேலே தூக்கி நின்று உண்ணாமல் உறங்காமல் 10, 100, 1000 ஆண்டுகள், 10 லட்சம் வருஷம் அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையை தந்து அந்த வாழ்க்கையில உண்ணாமல் உறங்காமல் தலை கீழும் கால் மேலுமாய் நின்று அல்லாஹ்வை வணங்கினாலும் வாழ்த்தினாலும் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒருவராக நம்மை பிறக்க வைத்திருக்கிறானே, அந்த ஒரு நன்றிக்கு நாம் ஈடு செய்ய முடியாது. இதெல்லாம் ஒலிமார்களுடைய பேச்சு, மகான்களுடைய பேச்சு. இது 10, 100, 1000 ஆண்டுகள், 10 லட்சம் ஆண்டுகள் நாம் தவம் இருந்தாலும் அந்த அல்லாஹ் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே நம்மை பிறக்க வைத்திருக்கிறானே, அந்த பெரு நன்றிக்கு நாம் நன்றி செலுத்தியவர்களாக ஆக மாட்டோம் என்று அப்பா சொல்வானே. அவ்வளவு உயர்ந்த தன்மையை, அந்த உயர்ந்த பாக்கியத்தை நாம் கேட்காமலேயே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க நபி அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு மாறுபட்ட வாழ்க்கையை நாம் சிந்திக்கவே கூடாது. இப்படிப்பட்ட ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மஜ்லிஸுகள், இந்த மஜ்லிஸுக்கு பின்னால், பயான்களுக்கு பின்னால் ஒரு அற்புதமான, இதுக்கு முன்னால் வெறும் பயான்கள் தான் நடக்கும். இப்போ நம்ம ஷேகுல் ஜாமியா வந்ததுக்கு பிற்பாடு அது ரிக்கிர் மஜ்லிஸ் ஒன்று, துவா மஜ்லிஸ் ஒன்று, வெறும் துவா இருந்தது, முன்னால் துவா இருந்தது. ஆனால் திக்கிர் மஜ்லிஸ் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார்கள். என்ன, திக்கிரால சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. எல்லா காரியங்களையும் திக்கிரால சாதிக்க முடியும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சியாம நாள் நெருக்கத்தில் கடுமையான பஞ்சம் தலைவிரித்தாடும், முஸ்லிம்கள்லாம் பட்டினியாக கிடப்பார்கள், அந்த பட்டினியாக கிடக்கும்போது அவர்கள் எப்படி உயிரோடு இருப்பார்கள் என்று என் பெருமானாரிடத்தில் கேட்டபோது அவர்களை தஸ்பீஹ், தக்பீரு, தஹ்மீது, தஹ்லீலு அவர்களை வாழச் செய்யும் என்று சொல்கிறார். சுபஹானல்லாஹ் என்பார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்பார்கள், அல்லாஹு அக்பர் என்பார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பார்கள். அவர்கள் வாழுவார்கள், பசிக்கத்தான் செய்யும், தாகத்தா தாகி தாகம் எடுக்கத்தான் செய்யும், ஆனாலும் அவர்கள் வாழ்வார்கள், செத்து போக மாட்டார்கள். இந்த தஸ்பீக் அவர்களை வாழச் செய்யும், இந்த தஹ்மீத் அவர்களை வாழச் செய்யும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். கடைசி காலத்திலே ஏற்படக்கூடிய ஒரு கொடூரமான, ஒரு பயங்கரமான போரை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, நிராயுதபாணிகளாக முஸ்லிம்கள் இருப்பார்கள், அவர்களுடைய ஆயுதம் அதே தஸ்பீஹ், அதே தஹ்லீல், அதே தக்பீராக இருக்கும் என்று சொல்லி காட்டுகிறார். அதனால தஸ்பீஹை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுக்கு பொருத்தமற்ற வார்த்தையை சிலர்கள் ஏதோ சர்வசாதாரணமாக சொல்லிவிடுகிறார்கள். அதன் காரணத்தினால் இது என்ன பாவத்தை நமக்கு தரப்போகிறது என்று அலட்சியமாக சில வார்த்தைகளை முடிந்து விடுகிறார்கள். இதன் காரணத்தினால் கியாம நாளையிலே நரக படுகொலையிலே அவன் விழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்விற்கு பொருத்தமான தஸ்பீஹை, அல்லாஹ்விற்கு பொருத்தமான தக்பீரை, அல்லாஹ்விற்கு பொருத்தமான தஹ்மீதை அவன் எங்கேயோ சொல்லுகிறான், எங்கே உட்கார்ந்து பேசுகிறார்கள், இங்கே செய்கிறார்கள், அதோடு சேர்ந்து நாமளும் செய்வோம், இவனுக்கு செய்யணுங்கிற ஆசையெல்லாம் இல்லை, இங்கே செய்யணுங்கிற ஆசையெல்லாம் இல்லை, அப்படி இருந்தாலும் மக்கள் செய்கிறார்கள், நாமும் நாம் தஸ்பீஹி செய்வோம் என்ற நிலையிலே அவர்கள் தஸ்பீஹி செய்வார்களே. ஆனால் இது மறு உலகத்திலே இவனுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை அவனுக்கு அல்லாஹ்விடத்திலே ஈட்டி தந்துவிடும், அவன் சோளத்திற்கு சொந்தக்காரனாக அவனை ஆக்கிவிடும் என்றெல்லாம் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த புனிதமான நம்முடைய ஏற்பாடுகளை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக, இந்த ஜிக்ர் மஜ்லிஸை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொன்னது போன்று
இங்கே மலக்குகள் புனை சூழ்ந்திருக்கிறார்கள். திக்கிர் மஜ்லிஸ் முடிஞ்சதற்கு பிறகு மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் போவார்கள். அல்லாஹ் கேட்பான், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று இடத்தை சொல்வார்கள். அவர்கள் என்ன கேட்டார்கள் என்று அல்லாஹ் கேட்பான். அவர்கள் உன்னிடத்திலே சொர்க்கத்தை கேட்கிறார்கள். சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா? இல்லை, பார்க்கவில்லை. சொர்க்கத்தை பார்த்திருந்தால் இதைவிட அவர்கள் அதிகமாக அவர்கள் உன்னை தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ்விடத்திலே புகழாரம் சூட்டி அவர்கள் பேசுகிறார்கள். அப்போ அதுல அல்லாஹ் உடனே சொல்லுகிறான், கடைசி சுருக்கமா சொல்றேன், அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்டவர்கள் அத்தனை பேர்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எல்லாரையும் மன்னித்து விட்டேன் என்று சொல்லும் போது, இல்லையே, அதில் சில பேர் வேற நோக்கத்தோடு வந்திருக்காங்களே, இன்னமா ஜாவுலி ஹாஜத்தி, இதோ வேற நோக்கத்துக்காக வந்த ஆள்லாம் இருக்கு, எல்லாரும் திக்கிருக்காக வரல, வேற நோக்கத்துக்காக வந்திருக்கு. நான் சொன்ன அசிங்கமா போயிட்டு அசிங்கம் அந்த வார்த்தையெல்லாம் வேணாம், அது வேற நோக்கத்திற்காக வந்தவர்கள் இருக்கிறார்களே என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், இல்லை இல்லை, பெரும்பாலும் திக்கிருக்காகத்தான் வந்திருக்கிறார்கள். அவர்களால் சும்மா வேறு நோக்கத்திற்காக வந்தவர்களும் நஷ்டமடைய கூடாது. அங்கே வந்திருந்த அத்தனை பேர்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்பேற்பட்ட கூட்டத்தில் நம் அனைவர்களையும் அவனுடைய மன்னிப்பை பெறக்கூடிய கூட்டமாக ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று துஆ செய்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாகுண்டாமானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.